எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ நான் என்னோட வீட்ல வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தன வீடியோ தான் இது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் எதுவுமே தனியா அதுக்கெல்லாம் செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறேங்க சோ நம்மளோட வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படிலாம் நம்ம காயை வந்து ஆர்கனைஸ் பண்றோம் நம்ம வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வச்சிருக்கோம் அதை பார்த்தன வீடியோ தான் இது கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க அதுதான் எனக்கு பண்ற பெரிய சப்போர்ட் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம் என்னோட ஃப்ரிட்ஜை வந்து நான் இந்த இடத்துல தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் இது கிச்சன் ரூம்லேருந்து வெளியில் போகிறதுக்கான டோர் இது ஆக்சுவலி ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வைக்கிறது தான் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் வைக்கணும் ஆக்சுவலி இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக அதில் பிளேஸ் ஆகலை சிங்கிள் டோராக தான் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கமாகவே ஃப்ரிட்ஜை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் என்னென்னா இப்படி வந்து டோரை வந்து ஆக்சுவலி ஓப்பன் பண்ண முடியாது அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே பிளேஸ் பண்ணிட்டோம் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது கிடையாது லாக் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரீசரில் வந்து என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ் கியூப் ட்ரே இது இங்கே மேலே அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் கார்ன் வச்சுருக்கேன் ஸோ எப்போவுமே வந்து கார்ன் வாயின் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவேன் ஸோ ஏன்னா எப்போனா வேணுன்ற டைமில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் சாக்லேட் பாக்ஸ் இருக்குது என்னைக்குனா ஒரு நாள் அவர் கிராங்கியாக இருந்தார்னா அன்றைக்கி அவர் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து மசாலாலாம் இருக்குது கரம் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் சுக்கு காப்பி ஏன்னா ரொம்ப எனக்குனா ஒரு நாள் தான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் தூக்கி அதையும் இங்கேயே வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் பாக்ஸில் போட்டு வைக்கல ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி அலுமினியம் ஃபாயில் மாதிரியான பேப்பர் இது ஸோ நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணோம்னா அப்படியே இருக்கும் அதனால் அது ஒன்றும் கெட்டு போகாது ஸோ அதனால் நான் அந்த கவர்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது க்ரீன் டீஸ் தான் இங்கே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூந்து அதுக்கப்புறம் இது வந்து பாவு பாஜி இது வந்து க்ரீன் டீயில் வந்து அதோட வெரைட்டிஸுங்க இது வந்து என்ன க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா டீ கொலஸ்ட்ரால் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு அதுக்கப்புறம் இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா காடமம் பிளாக் டீ இது வந்து நார்மல் க்ரீன் டீ இதுக்கப்புறம் வந்து இது வந்து கோல்டு குடிக்கிறதுங்க இது வந்து கோல்டு ரிலீஃப் ஹெர்பல் டீ இது ஆக்சுவலி டீகோல் சாஹான்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி எங்களுக்கு இது போகிறது ஆனால் நான் வந்து இந்த டீகோலஸ்டால் வந்து ரெகுலராக காலையில் எடுத்துப்பேன் காடமம் டீ இதெல்லாம் வந்து நாங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துப்பாங்க இது மற்ற டைமில் எங்களோட இது போகிறது மாற்றி மாற்றி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுட்ரு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பவுட்ரும் அதில் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் தாங்க நான் ஃப்ரீசரில் வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது ஃப்ரீசரில் வந்து இவ்வளோ தான் இருக்குது அதுக்கப்புறம் கீ டோரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்கு எல்லோரும் வைக்கிறது தான் ஆக்சுவலி இப்போ எக்கு இல்லை ஏன்னா ரெகுலராக இப்போ டெய்லியும் ஒரு ஒரு எக்கு எடுத்துகிட்ருக்குறாங்க அதனால் வந்து இப்போ எக்கு இல்லை காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்குது ஆக்சுவலி பாக்ஸில் மாற்றணும் நான் இன்னும் மாற்றுறது அப்படியே கவர்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த குட்டி ரேக்கில் பார்த்தீங்கன்னா எசன்ஸ்லாம் இருக்குது இது வந்து ரோஸ் எசன்ஸு ரோஸ் ஒயிட் எசன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து வெனிலா எசன்ஸு அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்தா ஏலச்சி பிஸ்தா ஃப்ளேவரு அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் மில்கோட எசன்ஸ் இது ஸோ அந்த எசன்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாஃப்ரான் குங்குமப்பூவும் இதில் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து சாஸ் ரெட் சில்லி அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு அதுக்கப்புறம் வந்து சோயா க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் இது வந்து ஏலக்காய் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அது இது வந்து நம்ம நார்மல் டீ தூள் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மொசக்கொட்டை வெளியில் வச்சா வண்டு வந்துடுது அப்படின்றதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பாதாம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பாதாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அது பக்கத்து பாக்ஸ்லேயும் வந்து முந்திரி வச்சுருக்கேன் ஸோ எங்கள் வீட்டை என் பையனுக்கு வந்து தேவைப்படப்போ அவர் வந்து நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி எடுத்துப்பார் ஸோ அதுக்காக அது இங்கேயே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழ் ராக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி மசாலா ஸோ நான் வீட்லேயே அடிச்சுப்பேங்க இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் கடையில் வாங்க மாட்டேன் ஸோ அதை வீட்லேயே வந்து பெரிய குவான்டிட்டியாக அடித்து வச்சுப்பேன் வீட்டுக்கு ரெகுலர் யூஸுக்கு வேண்டுறப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் மிச்சம் ரிமைனிங் வந்து இது அப்படியே வச்சுட்டேன் இல்லை
அதுக்கப்புறம் இது வந்து பாப்கார்ன் பண்ணுவோம்லங்க அந்த கார்ன் தான் இது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுன்னா கண்டிப்பாக அதில் நிறைய வண்டு பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வேண்டறப்ப வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் தூக்கி ஒரு தப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் பக்கத்தில் வெள்ளம் இருக்குது, வெள்ளம் வந்து எப்பவுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ஏன்னா வெளியில் வச்சோன்னா அது ரொம்ப பிஸ் பிஸ்ன்னு ஆகிடும். ஸோ அதுக்காக நான் அதை எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, இது அவருக்கு நாங்கள் பாலில் டெய்லி நான் போட்டு கொடுக்கறதுனால அதை அப்படியே இங்கேயே வச்சுட்டேன். இதுவும் நான் வந்து பாக்ஸில் மாற்றலங்க, ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினியம் ஃபாயில் மாதிரியான ஒரு கவர் தான். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை பாக்ஸில் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து மாவு வச்சுருக்கேன். நான் இந்த அளவுக்கு தாங்க மாவு அரைப்பேன், அதுக்கு மேலே அரைக்க மாட்டேன். ஸோ நான் புளிச்சிடும் அப்படின்றதுனால நான் வேண்டுறப்ப இந்த அளவுக்கு தான் நாங்கள், ஏன்னா மூணு பேர் தான்ன்றதுனால இந்த அளவுக்கு மட்டும் மாவு அரைச்சிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மேலே இருக்க பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் அந்த சில்லர் துணியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தயிர், இதெல்லாம் பால் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நெய் டப்பா, தேவையான அளவுக்கு நெய் மட்டும் வெளில எடுத்து வச்சுட்டு மிச்சம் ரிமைனிங் இருக்க நெய் அதில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது காலையில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், ஆலு பராத்தா வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பூ இருக்குது. ஆக்சுவலி பூ நீங்கள் எப்போ கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வாடாது. என்கிட்ட சில்வர் பாக்ஸ் இல்லாததுனால நான் அதை பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டிருக்கேன், நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எப்போ பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் சரி கவரில் வைக்காதீங்க, சில்வர் பாக்ஸில் வச்சிங்கன்னா வந்து அது நார்மலாக நம்ம வைக்கிறத விட ஒரு அந்த பூ வந்து வாடாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதாலும் வைக்கிறதாலும் சில்வர் பாக்ஸில் வைங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் தேங்காய் உடச்சிட்டேன்னா யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க தேங்காய் வந்து நான் அப்படியே அந்த முடியோடு வைக்க மாட்டேன், எப்போவுமே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன், வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது ஒரு மாதிரி உள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் நான் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்தா 2 weeks ஆனால் கூட கெடாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் அதுலேருந்து நான் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்தேன், கீரை காலி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து கீரையில் இருக்கிற தண்டு மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் வந்து நீங்கள் மாதிரி பாக்ஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது, அழுகி போயிடாது. இப்போ கவரில் வச்சுனா ஈஸியாக தண்ணி விட்டு அது ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து பாக்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ கருணக்கிழங்கு எப்பவுமே வாங்கிட்டு வந்துட்டு வெளில தான் வச்சுருப்பேன். ஒன்ஸ் நான் அதுலேருந்து பாதி யூஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறதையும் நான் வந்து அப்படியே வெளியில் வைக்க மாட்டேன், ஏன்னா திருப்பி கட் பண்ணி வைக்கிறப்ப திருப்பி அந்த ரிமைனிங் சைட்லலாம் திருப்பி வேஸ்ட்டாக போகும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பாதி யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருப்பேன். வச்சுட்டு வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்பேன், அதனால தான் இந்த பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது. ஸோ இஞ்சி இருக்குது, இஞ்சி எப்போவுமே வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் கழுவிட்டு பாக்ஸில் போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. ஸோ வந்து எப்பவுமே கொத்தமல்லி வாங்கினா அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத பாக்ஸ் அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது. ஸோ முருங்கைக்காய் வாங்கினா எப்பவுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன், வேணுன்றப்ப எடுத்து 4-5 அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே வச்சிங்கன்னா அது வாடிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த முருங்கைக்காய். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்.
ஸோ பச்சை மிளகா, பச்சை மிளகா வாயின் வந்து எப்போவுமே வந்து காம்பு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காம்போடு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழிக்கிடும். எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சரி உடனே வந்து அந்த காம்பை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும் பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து பாக்ஸில் போட்டிங்கன்னா லெமன் வந்து நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சீக்கிரமாக அந்த அழுகாது, மேலே காஞ்சிலாம் போகாது. ஸோ எப்போவுமே வந்து லெமனை வந்து பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற காயெல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, ஐயோ சாரி, இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் இருக்குது. ஊறுக்காய் போடுறதுக்காக மாங்காய் வச்சுருக்கேன். இந்த நாலு மாங்காய் இருக்குது. இதில் பீர்க்கங்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கேரட் வச்சுருக்கேன், கேரட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து கோஸ் இருக்குது, கோஸ் அப்படியே கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய், இதெல்லாம் தாங்க இதில் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் என்னோட இதில் இருக்க காயெல்லாம். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய சப்போர்ட். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.